அருண் விஜய், கவுண்டமணி, கார்த்திக் நரேன், ஏஆர் ரஹ்மான், மனோரமானு பல சினிமா பிரபலங்களை பத்தின வீடியோ போடுங்கன்னு சொல்லி உங்களை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கிறதால இனிமேல் மந்த்லி டூ வீடியோ செலிபிரிட்டிஸ் பத்தி போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த நியூ செக்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காமெடி ஆக்ட்ரஸ் கோவி சார் பத்தி தான். இவங்களை பத்தி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜென்ரல் நியூஸ் எல்லாம் விட்டுட்டு யாருக்கும் தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ஃபேக்ட் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். 1962ல பிறந்த கோவி சார் எல்லாம் சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் படம் பார்த்து அவரை மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்களோட ஆசையை சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா, என்னது நடிக்க போறியா, தோலை உரிச்சு போடுவோம் ராசுக்கள்னு மிரட்டி இருக்காரு. நான் நடிப்பேன்னா நடிப்பேன்னு கோவை சார் அவங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா நின்று ஒரு நாளைக்கு சாப்பிடாம உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி ஒரு வழியா அம்மா அப்பா கிட்ட நடிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. சினிமா நடிக்க வரதுக்கு முன்னாடி நடிப்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் டிராமா குரூப்ல சேர்ந்து கிட்டத்தட்ட 25 டிராமா நடிச்சிருக்காங்க. அந்த டிராமா குரூப்ல நடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கோவை சார்க்கு முந்தானே முடிச்சு படத்துல சான்ஸ் கிடைச்சது. அதெல்லாம் நல்லாவே இருக்கும், நீங்க எல்லாம் கிளம்புங்க. அதுக்கப்புறம் வைதிகி காத்திருந்தால் 100வது நாள்னு ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க. இதுல வைதிகி காத்திருந்தால் படத்துல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் காமெடி ரோல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இப்படிதான் கோவை சார்ோட சினிமா ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இவங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ ஒன்னொன்னா பாத்துடலாம். சின்ன சின்ன ரோல்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த கோவை சார்லாம் படத்துல ஏதாவது ஒரு நல்ல ரோல் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட் திடீர்னு 1:00 to 2:00 இருக்கும் போது யாரோ வீட்டு கதவை தட்டிருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா 45-50 வயசுல ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட யார் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு பாக்கிரத் சார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிருக்காங்க. கோவை சார் உடனே மிட் நைட்ல வந்து கூட்டிட்டு வர சொன்னா சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வேற ஆள் பாருங்க, நாங்களும் அந்த மாதிரி ஆள் இல்லன்னு சொல்லிட்டு திட்டி இருக்காங்க. வந்தவங்க, அட அவரோட படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் தரத்துக்காக கூப்பிடுறாரு சொல்லிருக்காங்க. ஆனா கோவை சார்லாம், அதெல்லாம் முடியாது, நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப கோவை சார்லோட அப்பா, அட இருமா, என்ன தான் நேர்ல போயிட்டு பாத்துட்டு வந்துடலாமே சொல்லிருக்காரு. எல்லாரும் நைட் 2 மணிக்கு கிளம்பி பாக்கியராஜோட ஆபீஸ்க்கு போனா அங்க லைட் செட்டிங் எல்லாம் பளிச்சுன்னு போட்டு ஏதோ காலையில 10 மணி மாதிரி எல்லாரும் கூட்ட கூட்டமா நின்னு இருக்காங்க. அதே மாதிரி அங்க வயசான கிட்ட ஒரு சிலர் மேக்கப் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. பாக்கியராஜ் உடனே கோவை சார்லா கிட்ட, நீங்களும் அந்த பாட்டி கிட்ட போட்டுக்கிட்டு வாங்க சொல்லிருக்காங்க. கோவை சார்ல எனக்கு வயசான ரோல் எல்லாம் வேணாப்பா, நான் நடிக்க மாட்டேன் சொல்லிருக்காங்க. பாக்கியராஜ், அட கெட்டப் போட்டுக்கிட்டு வாமா ஃபர்ஸ்ட், அந்த ரோலுக்கு நீ சூட் ஆகிறேன்னு பாக்கலாம் சொல்லிருக்காரு. கோவை சார்ல கெட்டப் போடும்போதே என்ன இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணிடவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போட்டுருக்காங்க. ஆனா அந்த ரோலுக்கு நடிக்க வந்த எல்லாருக்கும் நடுவுல இவங்களுக்கு தான் அந்த கெட்ட பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி பாக்கியராஜ் கோவை சார்லாவை செலக்ட் பண்ணாராம். கோவை சார்லா, இவ்வளவு சின்ன வயசுல நான் எப்படி இந்த ரோல் நடிக்கிறது, இப்ப வயசான ரோல்ல நடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா படத்திலும் வயசான ரோலே கிடைக்கும், அதனால வேணாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா பாக்கியராஜ் கோவை சார்லா கிட்ட, நீ மட்டும் இந்த படத்துல நடி, உன் லெவலே வேற மாதிரி ஆயிடும், கண்டிப்பா உன் நடிப்பை பத்தி எல்லாரும் பாராட்டி பேசுவாங்கன்னு சொல்லிருக்காரு. இவ்வளவு பெரிய டைரக்டரே சொல்றாரு சொல்லிட்டு கோவை சார்லாம் அந்த ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்படிதான் சின்ன வீடு படத்துல 22 வயசு கோவை சார்லாம் 65 வயசு பாட்டி ரோல்ல நடிச்சாங்க. பாக்கியராஜ் சொன்ன மாதிரி சின்ன வீடு படத்துக்கு அப்புறம் கோவை சார்லாக்கு நிறைய பட சான்ஸ் கிடைச்சது. ஆனா அதுல கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல வயசான கெட்டப் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 படம் வந்து ஓல்டு கெட்டப் தான் பண்ணேன். நிறைய எல்லா ஹீரோஸுக்கும், ஆமாம், நிறைய எல்லா ஹீரோஸுக்கும் வந்து அம்மா தான் பண்ணினேன். வாணிஸ்ரீ அம்மாவுக்கே நான் வந்து அம்மாவை பண்ணேன்னா பாருங்க, அவங்களுக்கும் பண்ணி வாழ்நாள் பூரா வந்து ஒரே கோடு கோடாக போயிட்டு பென்சிலெல்லாம் போட்டு போட்டு நிறைய ஓல்டு கெட்டப் பண்ணேன். பட் நான் அதனால் ஒன்றும் வருத்தெல்லாம் படலை. அதுக்கப்புறம் மைண்ட் செட் ஆகிட்டேன் நான். ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் நடிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் கோவை சார்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம்னா எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி கோவை சார்லாவும் ஃப்ளைட்டில் போக போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு கனவுலாம் காண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததும் இவங்களுக்கு தலைசுத்தல் வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கு. கூட போன எல்லாரும் கோவை சார்லாக்கு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி தன்னோட பங்குக்கு உலகநாயகன் ஒரு கவர் எடுத்துகிட்டு போய் கோவை சார்லா கிட்ட கொடுத்து வாமிட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. மொத்தமா ஜப்பான்ல 20 டேஸ் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிருக்கு. அந்த 20 டேஸ்ல போனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் ஜாப்பனீஸோட ஃபுட் எதுவுமே பிடிக்காம கோவை சார்லா ஃபுல் வாமிட்ல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரகாட்டக்காரன் படத்துல கோவை சார்லாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். எப்படி அவ்வளவு தத்ரூபமா உண்மையான கரகாட்டக்காரங்க மாதிரி நடிச்சிங்கன்னு ஒரு இன்டர்வியூல கோவை சார்லா கிட்ட கேட்டதுக்கு, அவங்க ஊர் மாரியம்மா கோவில் திருவிழா நடக்கும் போது கரகாட்டக்காரங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு வருவாங்களாம், ஆனா இவங்க வீட்டுல அந்த டான்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்களாம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 1/2 hour மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் பாப்பாங்களாம். அப்ப அந்த கரகாட்டக்காரங்களோட பாடி லாங்குவேஜ் கண்ணாசி வெள்ளத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் கரகாட்டக்காரன் படத்துல அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி திருவிழாக்கு வர கரகாட்டக்காரங்க மேக்கப் போடுறதையும் கோவை சார்லா ஒளிஞ்சு நின்னு பாப்பாங்களாம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டவங்க கரகாட்டக்காரன் படத்துல மேக்கப் மேன் இவங்களுக்கு மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கரகாட்டக்காரங்க மாதிரி கலர் ஜிக்னலா எடுத்து கண்ணத்துல பூசிப்பாங்களாம். அதை பார்த்தா ராம்ராஜ் கனகாலாம், அக்கா ஒரிஜினல் கரகாட்டக்காரங்க மாதிரியே இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் தாங்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஜிக்னா வாங்கி பூசிப்பாங்களாம்.
இந்த மாதிரி அடிக்கிற சீன்லலாம் ரைட்ல அடிக்கும்போது லெஃப்ட்ல திரும்பிக்கோங்க, லெஃப்ட்ல அடிக்கும்போது ரைட்ல திரும்பிக்கோங்கன்னு நல்லா பேசி வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் சீன்ல எடுப்பாங்க. அப்படி மாயப்படுத்துற ஷூட்டிங் அப்போ வடிவேல் பிளான் பண்ண மாதிரி திரும்பாதால கோவிசல விட்டடி வடிவேல் மேல பள்ளமா விழுந்திருக்கு. வழி தங்க முடியாத வடிவேல் கோவிசலவ தாறு மர திட்டிருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இவங்களோட வாய்ஸ் டோன் மேக்ஸிமம் யாருக்கும் வராது. அதனால தமிழ் படங்கள் மட்டும் இல்ல இவங்களோட தெலுங்கு படங்களுக்கும் இவங்களே தான் வாய்ஸ் ஓவர் தந்தாகணும். சோ தெலுங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தத்தக்கா புத்தக்கான ஒரு வழியா டப்பிங் பேசி தருவாங்களாம். நெக்ஸ்ட் கோவை செல்லவும் பிரபுதேவ மாஸ்டரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் செட்ல இருக்கும் போது அடிச்சுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களாம். ஒரு கதையெல்லாம் பேசி சத்தம் போட்டு சிரிப்பாங்களாம். இவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அகைன் இவங்களை ஷூட்டிங்ல நடிக்க வைக்கிறதுக்குள்ள டேரக்டர் ஒரு வழி ஆயிடுவாராம். அப்படிதான் ஒரு டைம் கோவை செல்லவ பிரபுதேவா மீட் பண்ணும்போது என் கூட ஒரு இடத்துக்கு வாங்கலன்னு சொல்லிட்டு கோவை செல்லவ கூட்டிட்டு போயிருக்காரு. சரி போவோமே சொல்லிட்டு கோவை செல்லவம் ஒரு பின்னாடியே போனா நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்களும் யாருக்கும் டப்பிங் பேச போறோம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பிரபுதேவா ஒரு பேப்பரை கையில கொடுத்து இதை மட்டும் கொஞ்சம் பாடி தந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கோவை செல்ல அட எனக்கு பாட்டுல வராதுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பிரபுதேவா மாஸ்டர் தான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. என்னென்னவோ சொல்லி சமாளிச்சு ஒரு வழியா பாட வச்சிருக்காரு. அப்படி அவங்க பாடின லைன்ஸ் தான் இந்த லைன்ஸ் ரொம்ப ஹை பிட்ச்ல பாடினதால மூணு நாளைக்கு தொண்டை வழியால அவஸ்தப்பட்டிருக்காங்க. இந்த பாட்டுல ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு ஆசைப்பட்ட பிரபுதேவா மாஸ்டர் அந்த வில்ல வில்லன்னு ஆரம்பிக்கிற நாலு லைன்ஸை மட்டும் கோவை செல்லவ பாட வச்சு குஷ்புவா ஆட வச்சாரு. நெக்ஸ்ட் கோவை செல்லவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஆக்டர் சுள்ளி ராஜன் நாகேஷ் வெந்நீர் அடைமூர்த்தி. நெக்ஸ்ட் சரளான்றது தான் கோவை செல்லவோட உண்மையான பேரு. ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையில சரளா பத்தி ஏதாவது எழுதும் போது கோவைன்றாங்க ஊரையும் சேர்த்து கோவை செல்லான்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் இவங்களுக்கு கோவை செல்லான்ற பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஷாஜகான் படத்தோட ஷூட்டிங் அப்போ அந்த படத்தோட டைரக்டர் ரவி கோவை செல்ல கிட்ட நீங்க விவேக பார்க்கும் போதெல்லாம் ஸ்னேகிதன் சாங்க பாடணும்னு சொன்னாராம். அதுக்கு கோவை செல்ல நம்மள அந்த காமெடி டிவில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாடி காமிச்சிருக்காங்க. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது ஸ்னேகிதனை யா ஸ்னேகிதனை யூ ஆர் ரைட் ரகசிய ஸ்னேகிதனை. ஆனா டைரக்டர் ரவி எப்படிப்பட்ட பாட்டு அது, அத போய் இவ்வளவு கேவலமா பாடுறீங்க, இதெல்லாம் மணிரத்னம் கேட்டார்னா காதை முடிக்குவாரு, தயவு செஞ்சு இப்படி பாடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கோவை செல்ல நான் இப்படிதான் பாடுவேன், இப்படி பாடினாதான் அந்த காமெடிக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் டைரக்டர் அதெல்லாம் முடியாது, நீங்க நார்மலா தான் பாடணும்னு சொல்லியிருக்காரு. பெரிய சண்டையா மாதிரி ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங்க நிறுத்தி பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. உடனே கோவை செல்ல நான் பாடுறேன், இந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆகலனா அந்த ஷூட்டிங்க்கு எவ்வளவு செலவாச்சோ அதை நான் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் சமாதான ஆகி கோவை செல்ல விருப்பப்படியே பாட விட்டுருக்காரு. இதெல்லாம் தான் கோவை செல்ல பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இதை தாண்டி கோவை செல்ல பத்தி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அதை எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வேற என்ன பிரபலத்தை பத்தி பேசலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கண்களை கொஞ்சம் தந்தால் நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்வேன் என்றாலும் காதல் நெஞ்சம் தூங்காதமான்னு கேட்ட கொஸ்டின்க்கு வெண்ணிலா வெளியே வருவாயா சாங்கன்னு கரெக்டான ஆன்சரை கரெக்டான டைம்ல சொன்னவங்க புகழேந்தி தமிழ் டிவி நேச்சர் பெட்ஸ் ஃபார்ம் சங்கர் இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் கூட ஆன்சர் பண்ணேன், என் பேரு சொல்லவே இல்லைன்னு ஒரு சிலர் கோவப்படாதீங்க. வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துல அதாவது 10 to 15 minutes குள்ள யார் ஆன்சர் பண்றாங்களோ இல்ல வீடியோ லைவ்
லைவ்ல போகும்போது யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க பேரை மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லைன்னு ஸ்டாஞ்சுனியர் வால் மாதிரி நீண்டுகிட்டே போயிடும். அப்புறம் பேரை வாசிக்கிறதுக்குன்னே ஒரு வீடியோ போடணும். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க், கோவை சார்ல நடிச்சு தமிழ்ல ரிலீஸ் ஆன லாஸ்ட் படம் என்ன? கரெக்டான ஆன்சரை கரெக்டான டைம்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்றவங்க பேரை அடுத்த வீடியோல சொல்லப்படும். இப்போ கமெண்ட் செக்ஷன் கலவரங்களை பார்க்கலாமா? மோசஸ் பிராங்க்ளின் சார்ல்ஸ், துஷார் விஜயன் ஷுட் ஹவ் பீன் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷி ஸ்டோல் தி ஹார்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், லவ் யூ மரியம்மா, புரியுது புரியுது மரியம்மாங்க மனசு எந்த அளவுக்கு கொள்ளி அடிச்சிருக்காங்கன்னு, ஜனா கிரிஷ் RX 100, முடிஞ்ச டைம் இருந்தா மலையாள சினிமா பத்தி ஒரு வீடியோ போடுங்கக்கா. மலையாள படம் ஒன்னு ரெண்டு பார்ப்போம், பட் தமிழ் படங்களை பத்தி வீடியோ போடவே டைம் இல்லையே பிரதர். பிரகாஷ் ஜி, பப்ளிக்ல அடி வாங்கின ஆக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அடிதடி சண்டை போட்டது, எம்ஜிஆர் கிட்ட அடி வாங்கின ஆக்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுங்க. அம்புட்ட ஆசை, டிஷி குமார், சூரரை போட்டு மூவி அபர்ணா முரளி சேர்த்திருக்கலாம், போட்டுக்கலாம், 2020ல தான் சூரரை போட்டு ரிலீஸ் ஆச்சு, நம்ம போட்டது 2021 ரிலீஸ் ஆச்சு. ஏபிடி அருண், அக்கா நீங்க கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா? அவர் மட்டும் இல்ல, ரிஷிகேஷவனும் இதே க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காரு. இல்ல பிரதர், வீடியோல போட்டோ போடணுமே, அந்த காலேஜோட போட்டோ எடுத்து போட்டேன். அபர் அக்பர், அக்கா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கா, அண்ணனை வீடியோ போட சொல்லு, இல்ல ரெண்டு பேரும் வீடியோ போடுங்க, அக்கா அண்ணா எனக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஏ ரெக்கமெண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வருதான்னு பாக்கலாம். பிரவீன் B055, அக்கா ஒரு 5:30 வீடியோ போடுங்க பிளீஸ், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாருமே எந்த டைம்ல வீடியோ போட்டா கம்ஃபர்டபிளா இருக்கும் பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் எந்த டைம் சஜஸ்ட் பண்றாங்களோ அதே டைம்ல வீடியோ போட்டுடலாம். ஓகே, இப்ப கடைசியா கிளம்புற நேரம் வந்துடுச்சு. பேலன்ஸ் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். வழக்கமா என்ன சொல்வேன்னு உங்களுக்கே தெரியும்ல. இது வரைக்கும் நீங்க தமிழ் ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்குள்ள மிஸ் பண்ணாம இருக்க கீழ இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு நல்ல கண்டென்ட்டோட சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.